இந்தியன் அணியில் இரண்டு கேப்டன்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்களா, நாங்கள் எப்போல்லாம் லேட்டஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உடனுக்குடனான அப்டேட்டுகள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அதாவது இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, விராட் கோலி வந்து முதல் டெஸ்ட் போட்டியை முடிச்சுட்டு அவர் வந்து நாடு திரும்பிட்டார். இந்த நிலையில் தான் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் ரஹானா தலைமையில் இந்தியன் அணி களமிறங்கினாங்க. இந்த போட்டியில் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ரஹானா அவர்கள். ஒரு கேப்டன்சியிலும் ஆகட்டும், பவுலர்ஸை வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுலையும் ஆகட்டும், ஒரு சூப்பரான மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆஸ்திரேலியன் அணி வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸிலும் சரி ரெண்டாவது இன்னிங்ஸும் சரி 200 ரன்களை கட்டுப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஆஸ்திரேலியன் அணி வீரர் கூட 50 அடிக்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. அவருடைய பவுலிங் ரொட்டேஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான மூன்றாம் டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியில் ரெண்டு கேப்டன்கள் மாதிரி ஒரு சூப்பர் அப்டேட் இருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னாக்கா ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஃபியை வந்து வாங்கி கொடுத்துருப்பார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயம் காரணமாக அவர் வந்து ஒரு நாள் அண்ட் T20 அணியில் வந்து இடம் பிடிக்கலை. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பெங்களூரில் இருக்கிற கிரிக்கெட் அகாடமியில் வந்து தன்னுடைய ஃபிட்னஸை வந்து நிரூபிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் தான் அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் திரும்பியிருக்காரு. இந்த ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பின பிறகு குவாரண்டைனும் முடித்து இப்போ இந்தியன் அணியிலும் ஜாயின் பண்ணிட்டார். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஹானுக்கும் ரோஹித் சர்மாக்கும் இருக்கிற ரொம்ப ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கூலாக இருப்பாங்க. விராட் கோலி மாதிரி ஆக்ரோஷமான ஒரு வெளிப்படத்தில் இருக்காரு, ஆனால் நிதானமாக என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒத்துமைன்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றியோட சந்திக்கிற ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா இருக்கார். ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட இப்போதைக்கு இந்தியன் அணியில் வந்து இணைஞ்சு விளையாட போகிறாரு. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியன் அணியை, பலமான ஆஸ்திரேலியன் அணியை வீழ்த்தி தன்னுடைய கேப்டன்ஷிப்பை நிரூபிச்சிருக்க ரஹானாவும் ஒருங்கிணைஞ்சு விளையாட போகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னே சொல்ல முடியும். ஏன்னா ரஹானாக்கு டவுட் இருந்தால் சில நேரத்தில் கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லாமல் இருந்தாலும் இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்கள் அவருக்கும் கொடுப்பார். ஒவ்வொரு வீரர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய புரிதலை வந்து அவர் வெளிப்படுத்துவார். இதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேப்டன்கள் மாதிரி ஒரு சூப்பரான டிசிஷன்களை இந்தியன் அணி மேற்கொண்டு மூன்றாம் டெஸ்ட் போட்டியை வெற்றி பெற்று இந்த தொடரை இழக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்தியன் அணிக்கிட்ட பிரகாசமாக இருக்குன்னே பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இந்தியன் அணியில் இணைஞ்சிட குறித்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.